இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். இன்று அவ்வினைக்கு வினை என்கின்ற பொருளிலே உரையாற்றுகிற வாய்ப்பை திருவருள் கூட்டியிருக்கிறது. உரைக்குள்ளே நுழைவதற்கு முன்பு சில சொல்ல விரும்புகிறேன். நான் பிறந்தது சுவாதி நட்சத்திரத்திலே. அதை ஏன் எங்களுக்கு சொல்லுகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இப்பொழுது 7.5 சனி நடைபெறுகிறது. வருகிற மார்கழி மாதத்திலே அது கடைக்கூறு ஆரம்பிக்கப் போகிறது. அந்த 7.5 சனி நடைபெறுகிறது என்பதை நான் இந்த மேடையிலே கூட உணர்ந்து கொள்கிறேன். ஒரு நல்ல பேச்சாளனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு முன்னுக்கு பேசுகிறவர் கொஞ்சம் சுமாரா பேச வேண்டும். திருப்பூர் கிருஷ்ணனையா அவர்கள் இவ்வளவு அருமையாக பேசிய பிறகு நான் பேச வந்தது 7.5 சனி செய்கிற வேலை. வழக்கமாக பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது கேட்கிறவர்கள்தான் கடிகாரத்தை பார்த்து கொள்வார்கள். நாங்கள் யாரும் கடிகாரம் பார்க்கவில்லை, ஐயா தான் கடிகாரத்தை பார்த்து பார்த்து பேசினார். எவ்வளவு செய்திகள், எவ்வளவு அருமையான ஆழமான கருத்துக்கள். ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து கீவாஜாவுக்கு பிறகு இவ்வளவு செய்தி சொல்லுகிற ஒரு பெருமனிதரை இன்று இந்த சபையிலே கண்டேன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியை முதல் கண் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய பேச்சு பொருள் சற்று சர்ச்சைக்குரிய ஒரு பொருள். நம்முடைய சமயம் வழிபாட்டை இரண்டாக பிரிக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒன்று குரங்கு பக்தி, மற்றது பூனை பக்தி என்று அந்த பக்தியை பிரித்து கொண்டார்கள். அது நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்லுகிற செய்தி தான். இதில் என்ன ஒரு உள்பொருள் இருக்கிறது என்றால், ஏன் ஒரு இறைவனை அடைய இரண்டு வழி? இந்த கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் ஒரு பொருள்தான் என்பதிலே யாருக்கும் ஐயமில்லை. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் கூடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் பாடுகிறார். இறைவன் ஒருவனாக இருக்கிற பொழுது அவனை அடைவதற்கு ரெண்டு வழி தேவைதானா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்னவென்று கேட்டால், அதை முதலிலே நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாட்டை ரெண்டாக பிரிக்கலாம். அந்த இரண்டிலே ஒன்று அறிவு சார்ந்த செயல்பாடு, இன்னொன்று உணர்வு சார்ந்த செயல்பாடு. நம்முடைய மொத்த செயல்பாடும் இந்த ரெண்டு வரிசைக்குள்ளே அடங்கும். ஒரு நாள் பூராகவும் நீங்கள் செயல்பட்ட விஷயங்களை அல்லது செய்த செய்திகளை ஒரு தாளிலே எழுதி பார்த்தீர்களே ஆனால், ஒன்று அறிவு சார்ந்து செயல்பட்டிருப்பீர்கள் அல்லது உணர்வு சார்ந்து செயல்பட்டிருப்பீர்கள். இந்த ரெண்டு செயல்பாடு தான் நம்முடைய மொத்த செயல்பாடுமே. இதிலே அறிவு சார்ந்து செயல்படுகிறவர்கள் என்று ஒரு குழுவினரும், உணர்வு சார்ந்து செயல்படுகிறவர்கள் என்று ஒரு குழுவினர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால், நமக்கு தெரியவில்லை, அப்படித்தான் இருக்கிறார்கள். சில பேருடைய செயல்பாட்டிலே அறிவே இருக்காது, வெறும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். சில பேருடைய செயல்பாட்டிலே உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்திலே கூட அறிவான செயல்பாடு தான் இருக்கும். இது ஏன் இப்படி அமைந்ததென்றால், அது பிறவி ரகசியம், அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது அவரவர் இயற்கை. இந்த இயற்கை இருக்கிறதுனாலே
அவரவர் இயல்புக்கேற்ப ரெண்டு விதமாக வழிபட்டார்கள். ஒன்று உணர்வு சார்ந்து ஒரு வழிபாடு, அடுத்தது அறிவு சார்ந்த வழிபாடு. இதுதான் வழிபாடு இரண்டாக பிரிந்ததனுடைய அடிப்படை. இந்த இரண்டு வழிபாட்டையும் நம்முடைய சைவ சமயம் ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் பெருமை. ஒரு நல்ல சமயத்திற்கு அடையாளம் என்னவென்றால், எல்லாரும் அந்த சமயத்தினோடு கடவுளை அடைய வேண்டும். பல சமயங்களிலே உணர்வு சார்ந்த வழிபாடு தான் இருக்கிறது, அறிவு சார்ந்த வழிபாடு இல்லை. வேறு சில சமயங்களிலே அறிவு சார்ந்த வழிபாடு தான் இருக்கிறது, உணர்வு சார்ந்த வழிபாடு இல்லை. நம் சைவ சமயத்திலோ அறிவு சார்ந்த வழிபாடும் உண்டு, உணர்வு சார்ந்த வழிபாடும் உண்டு. உணர்வு சார்ந்த வழிபாட்டை தான் நாம் பக்தி என்கிறோம், அறிவு சார்ந்த வழிபாட்டை தத்துவம் என்கிறோம். இது ரெண்டையும் உட்கொண்டிருப்பது சைவத்தினுடைய ஒரு தலையாய பெருமை. ஆனால் அந்த அளவிலே ஒரு சைவம், ஒரு சமயம் நிறைவு பெறாது. ஒரே கடவுளை அடைய ரெண்டு பாதை என்று சொன்னேன், உணர்வு பாதை அறிவு பாதை என்று ரெண்டு பாதை சொன்னேன். ஏன் அது வந்தது என்றதற்கு காரணம் சொன்னேன். இரண்டையும் உட்கொண்டிருந்தால்தான் ஒரு சமயம் பெரிய சமயம் என்றேன். அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த ரெண்டையும் உட்கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த ரெண்டு பாதையும் ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடாது. அறிவு பாதையிலே சொன்னதும் உணர்வு பாதையிலே சொன்னதும் எங்காவது முரண்பட்டால் இரண்டும் ஒரு இடம் நோக்கி போகிற பாதை இல்லை என்று ஆகிவிடும். முன்னுரை கொஞ்சம் கடுமையாக சொல்லுகிறேன், அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பிறகு இலகுபடுத்துகிறேன். ஒரு புள்ளியை நோக்கி ரெண்டு பாதை போகிறது. இந்த ரெண்டு பாதையிலும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்குமானால் போகிற இடம் ஒன்று என்பதிலே ஐயம் வந்துவிடும். ஆகவே பக்தியும் நம்முடைய தத்துவமும் முரண்படக்கூடாது என்பதிலே நாம் முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம். இப்படி இருந்தால்தான் அது ஒரு உயர்ந்த சமயம். நம்முடைய சைவ சமயத்திலே பக்திக்கு என்று ஒரு பகுதி வைத்தார்கள். அதுதான் நம்முடைய திருமுறைகள் தோத்திரங்களாக விரிந்தன. இன்னொரு பகுதியிலே தத்துவத்திற்கு ஒரு வழி வகுத்தார்கள். அவை சாத்திரங்களாக விரிந்தன. நம்முடைய சமயத்தினுடைய நூல்களை தோத்திரம் சாத்திரம் என்று இரண்டாக பிரிக்கலாம். நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் ஒரு வகை. நல்ல ஒரு சமயத்திற்கான அடையாளம் அது இரண்டு பாதைகளை கொண்டிருக்க வேண்டும். உணர்வு சார்ந்தவர்களையும் அது கடவுளிடம் கொண்டு போக வேண்டும், அறிவு சார்ந்தவர்களையும் அது கடவுளிடம் கொண்டு போக வேண்டும். இது ஒன்று. அந்த இரண்டு பாதையும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். நம்முடைய தோத்திரம் சாத்திரம் என்ற ரெண்டு நூல் தொகுப்பையும் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் என்ன ஆச்சரியம் என்றால் ஒன்றுக்கொன்று முரண்படாது. நம்முடைய பெரிய புராணத்தை சேக்கலார் பாடுகிறார், பக்தியினுடைய உச்ச நூல் அந்த நூல். அப்போ அது நம்முடைய தோத்திர வரிசையிலே வருகிறது. உணர்வு சார்ந்த பக்தியை சொல்லுகிற நூல். அந்த உணர்வு சார்ந்த பக்தியை சொல்லுகிற பொழுது அதிலே உச்ச அடியாராக சேக்கலாராலே நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறவர் கண்ணப்பர். அந்த கண்ணப்பர், அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்லவில்லை. கண்ணப்பர் காலத்தி மலையிலே ஏறுகிறார், படிப்படியாக ஏறுகிறார். அந்த படிப்படியாக அவர் முழுக்க முழுக்க பக்தி வயப்பட்டவர். மணிவாசகரே வியக்கிறார் அவருடைய பக்தியை பார்த்து. கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன்னிற்றே சென்றுதாய் கோத்தும்பி. கண்ணப்பனுக்கு நிகரான பக்திமான்கள் இல்லை. அந்த பக்தி வழியை கடைபிடித்தவராகிய கண்ணப்பர் காலத்தி படிகளிலே ஒவ்வொரு படியாக ஏறி மேலே போகிறார். இப்போ பக்தி நூல் செய்கிறார் சேக்கலார், இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தை சொல்லுகிறார், பக்தி நூல் செய்கிறார், பக்தருடைய உச்ச பக்தரை சொல்லுகிறார். படிப்படியாக அவர் ஏறுகிறார் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது நம்முடைய சேக்கலார் என்ன சொன்னார், பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி என்றார். சோபானம் என்றால் படி. கண்ணப்பர் தத்துவ படிகளை கடந்தார். சொல்லுகிற நூல் எது? பக்தி நூல். தத்துவம் பற்றி சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் மெய்கண்டரிடம் வருகிறோம். அவர் தத்துவங்களை 12 சூத்திரமாக சொல்லுகிறார். 12வது சூத்திரம் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த நூல் என்ன சொல்லுகிறது,
இறைவனை கும்பிடுகிற அடியாரை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அடியாரையும் கோயிலையும் நீ வழிபட பழகிக்கொள் என்கிறார் மைகண்டதர். மாலர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணெனத் தொழுமே. இங்க பாருங்க, தத்துவ நூலிலே தொடங்கியவர் பக்தியிலே கொண்டு போய் முடிக்கிறார், பக்தி நூலை தொடங்கியவர் தத்துவத்திலே கொண்டு போய் முடிக்கிறார். என்ன தெரிகிறது? சைவத்திலே பக்திக்கும் தத்துவத்துக்கும் முரண்பாடு இல்லை. இதுதான் நம் சமயத்தினுடைய உச்ச பெருமை. இதை தெரிந்து கொள்ளுங்கள். முன்னுரை ரொம்ப கடுமையாகிவிட்டது என்பது எனக்கே புரிகிறது. இனி நான் விடயத்துக்குள்ளே வரப்போகிறேன். இந்த பக்தியும் தத்துவமும் முரண்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, முரண்படுகிற ஒரு இடம்தான் இன்றைக்கு நான் பேச்சுக்கு எடுத்துக்கொள்கிற விடயம். தத்துவக்காரர்கள் சொன்ன, பக்திக்காரர்கள் சொன்ன இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு இடத்திலே ஒரு முரண்பாடு வருகிறது. நான் நினைக்கிறேன் அது என்னறிவுக்கு உட்பட்ட அளவிலே முரண்பாடாக இருக்கிறதா அல்லது உயர்ந்தவர்கள் கருத்திலே வேற பார்வை உண்டா தெரியவில்லை. எனக்கு இருக்கிற ஐயத்தை கற்றோர்களான உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் நம்முடைய விதிக்கொள்கை. நம்முடைய விதிக்கொள்கை அது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது? நீ எந்த ஒரு செயலுக்கு ஆட்பட்டாலும் அது அந்த செயலாலே உனக்கு இன்பம் வருகிறதா துன்பம் வருகிறதா, அதை நீ முன்பொரு தரம் யாருக்கோ இன்பம் செய்தால் அதனாலே இன்பம் வருகிறது, துன்பம் செய்தால் துன்பம் வருகிறது. இன்றைய விஞ்ஞானத்திலே சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்கிறார்களே, அதுதான் நம் கண்மக் கொள்கை, விதிக்கொள்கை. இப்போ என்ன பிரச்சனை இந்த விதிக்கொள்கையில என்னவென்றால், எதுகும் விதியினாலே தான் நடக்கிறது. எல்லாம் கடவுள் ஒரு புரோகிராம் போடுறார். இப்போ இவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் இருந்து 10 மணிக்கு மேலே இருந்து விதியை பற்றி கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது உங்கள் விதி. இலங்கையில இருந்து வந்திருந்து இன்றைக்கு விதியை பற்றி சொல்கிறேனே, இது என் விதி. இந்த விதியிலே இருந்து எவரும் அசைந்து தப்ப முடியாது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒன்று சூழினும் தான் முந்துரும். நீ எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக இருந்து விதியை வெல்லலாம் என்று முடிவு பண்ணி முயற்சி பண்ணுகிறாயா, நீ முயற்சி பண்ணினால் அந்த முயற்சியினுடைய முன்பக்கத்திலே வந்து இந்த விதி உட்காரும் என்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நான் கல்வியாக கற்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட பெரிய குழப்பம் இந்த இடம்தான். நீ என்ன செய்தாலும் ஊழிற்பெருவலி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நீ என்னதான் செய்தாலும் அது முன்னே வந்து உனக்கு நிற்க போகிறது. விதியை வெல்ல முடியாது. இது தத்துவம் சொல்லுகிற செய்தி. இந்த செய்தியை நம்முடைய சமய இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்கின்றன. நம்முடைய சமய இலக்கியங்களிலே இதிகாசங்கள் என்று சொல்லுகிற பாரதம் இராமாயணம் ரெண்டும் இந்த விதியை நமக்கு தெளிவுபட அமைத்து காட்டுகின்றன. விதி என்றால் என்ன? நீ செய்த வினை. எந்தோ ஒரு பிறவியிலே நீ செய்திருக்கிறாய். அந்த விதி பற்றிய செய்தி சொல்வதற்கு முன்பு சொல்லுகிறேன், பாரத கதை எங்கே தொடங்குகிறது என்று உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அர்ச்சுனனுடைய மகனுடைய பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய பிள்ளை என்ன உறவு என்பதை நீங்க கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. அர்ச்சுனன் சுபத்திரனுடைய வயிற்றிலே அபிமன்யு பிறக்கிறான். அர்ச்சுனன் பிள்ளை அவனுடைய மனைவி கற்பமாக இருக்கிற பொழுதுதான் அபிமன்யு இறக்கிறான். அந்த பிள்ளை பிறந்து அதற்கு பிள்ளை அதற்கு பிள்ளை. அவனுக்கு ஜனமேஜயன் என்று பெயர். இந்த ஜனமேஜயன் 4 தலைமுறை 5 தலைமுறை கடந்து விட்டது. பாரதத்திலே பாண்டவர்கள் துரியோதனர்கள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். ஆட்சியிலே அவன் ஜனமேஜயன் இருக்கிறான். ஒரு நாள் அவன் அரண்மனையிலே எல்லாம் மந்திரி பிரதானிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த ஜனமேஜயன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த இடத்துக்கு திடீரென்று வியாசர் வந்தார். பாரத கதை தொடங்குகிற இடம் இந்த இடம். வியாசர் வருகிறார். வியாசர் பாண்டவர்களுடைய குல முதல்வர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் குல முதல்வராக இருக்கக்கூடியவர் வேதவியாசர். அவர் சிரஞ்சீவி என்றபடியால் இந்த 5 தலைமுறை பிறந்தும் அவர் இருக்கிறார்.
இந்த ஜனமேஜையினுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் வியாசர் வருகிறார். வியாசர் வந்தவுடனே இவன் முறைப்படி அவர் மூத்தவர் என்ற காரணத்தினாலும் முனிவர் என்ற காரணத்தினாலும் பூஜை செய்து அவரை கூப்பிட்டு அரண்மனையிலே தக்கபடி உட்கார வைத்தான். உட்கார வைத்தோனே அவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. பலதும் பேசினார்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜய மகாராஜா என்ன செய்கிறான், தன் மனதிலே நெடுங்காலமாக இருந்த ஒரு சந்தேகத்தை வியாசர் முன் வைக்கிறான். மகாபாரதத்திலே ரொம்ப அழுத்தமாக இந்த கதையை சொல்லித்தான் பாரத கதை தொடங்குகிறார்கள். என்ன கேட்டான், பலதும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி நீங்களோ முற்றும் துறந்த முனிவர், முக்காலமும் அறியக்கூடிய முனிவர், நடந்தது நடப்பது நடக்கப் போவது அத்தனையும் உங்கள் தவ வலிமையால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதோடு எங்கள் குலமுதர்வராகவும் இருந்தீர்கள். இவ்வளவு பெரிய பாரத போரை வராமல் நீங்கள் தடுத்திருக்க கூடாதா, இதுதான் என் மனதை அரித்து கொண்டிருக்கிற கேள்வி, இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றார். இவ்வளவு பெரிய பாரத போர் வந்து எத்தனை சக்கரவர்த்திகள் எத்தனை அக்ரோனி படைகள் இத்தனை பேரும் அழிந்து போனார்களே, நீங்கள் எங்கள் குலமுதர்வர்களாயிற்றே, ரெண்டு சகோதரருக்கு இடையே இந்த சண்டையிலே உலகம் பூராகவும் அழிவு ஏற்பட்டதே, இந்த அழிவை முக்காலமும் உணர்ந்தவர்களாகிய நீங்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கவில்லை என்று ஜனமேஜயன் கேட்டார். வியாசர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, சிரித்தார், பேசாமல் இருந்தார். ஜனமேஜயனுக்கு இதுவே கொஞ்சம் சங்கடமாயிற்று. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல வேண்டும் அல்லவா. எப்பவும் யாராவது நம்மை அலட்சியம் பண்ணினால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தூண்டப்பட்டு விடும். கேள்விக்கு விடை வேணும் என்று நினைத்தான். இப்பொழுது கேள்வி விடை கூட வேண்டாம், இதென்ன இவர் என்னை அலட்சியம் படுத்துவதென்று இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சுவாமி நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்று ஜனமேஜயன் கேட்டான். விஸ்வாமித்திரர் அப்பொழுதும் சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தார். இவனுக்கு கோபம் அதிகரித்தது. சுவாமி நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா, தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டான். இப்பொழுது வியாசர் வாய் திறந்தார். அப்பனே நான் இல்லை, யார் திறந்திருந்து யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இது சொன்னோடனே ஜனமேஜயனுக்கு அது ஒத்துக்கொள்ள மனம் பெறவில்லை. இந்த கல்வியிலேயே பெரிய கஷ்டம் என்ன என்று நான் சொல்லுகிறேன். என்ன கஷ்டம் என்றால், நம்முடைய உடம் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே தடையாக நிற்பது ஆணவம் ஆணவம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆணவத்தினுடைய குறியீடு தான் நம் கல்வி. அதனால்தான் பெரிய ஞானியர்கள் எல்லாம் கல்வியையும் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே, அறிவற்று அறியாமையுமற்றதுவே அருணகிரிநாதர், இது தாயுமானவர். அப்போ கல்வியும் நமக்கு தடைதான், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்கிறார் மணிவாசகர். அப்போ இந்த அறிவு கல்வியில யாராவது கை வச்சு விட்டா நமக்கு ரோஷம் வந்துவிடும். இப்ப பாருங்க, நான் சாதாரணமா சொல்றதுண்டு, ஒருத்தரை பார்த்து ஐயா அவரிடம் பணம் இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவரிடம் கார் இல்லை என்று சொல்லுங்க, கோவப்பட மாட்டார். அவருக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவருக்கு அறிவில்லை என்று சொல்லி பாருங்க, இவனுக்கும் கோபம் வந்துவிடும். அறிவு இல்லாதவனுக்கும் கோபம் வரும், இருக்கிறவனுக்கும் கோபம் வரும். ஏனென்றால் அது ஆணவத்தை தொடுகிற விஷயம். இவன் கேட்ட உடனே இதற்கு விளக்கமாக வியாசர் பதில் சொல்வார் என்று ஜனமேஜயன் நினைக்கிறான். வியாசர் ஒன்றும் சொல்லவில்லை, அப்பா யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இப்ப சபையில 10 பேர் இருக்கிறார்கள், எல்லாரும் கூடி இருக்கிற பொழுது நடக்கிற பேச்சு இதென்ன, நான் இவ்வளவு முக்கியமா இந்த கேள்வியை கேட்கிறேன், இவர் இவ்வளவு சாதாரணமாக பதில் சொல்லுகிறாரே என்று இவனுக்கு விட விருப்பம் இல்லை. இவன் கேட்டான், சுவாமி நீங்கள் சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, நடப்பது நடக்கிறது நடந்து முடிந்தது நடப்பது நடக்க போவது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாரத போர்ல சண்டை வரப்போகிறது, இது சண்டையை தவிர்ப்பதற்காக நீங்கள் விலகி நடவுங்கள் என்று இந்த சகோதரர்களுக்கு சொல்லியிருந்தால் கேட்டிருக்க மாட்டார்களா? சரி, நீங்கள் என்ன சொல்வீர்கள், கேட்க மாட்டார்கள் என்பீர்கள். துரியோதனன் கேட்டிருக்க மாட்டான், அவனை ஒரு புறந்தள்ளுங்கள். தர்மன் நல்லவன் அல்லவா, சத்திய வழி நடந்தவன் அல்லவா, தர்மனிடம் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? ஒன்றும் வேண்டாம், அந்த சூதாட உட்காடுகிற பொழுது
ரகசியமாக அவனை கூப்பிட்டு, அப்பா சூதாட உட்காராதே, இதிலே பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது, எல்லாவற்றையும் இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை அவர்கள் துயிலூறிய போகிறார்கள், உன் தம்பிமார் ஆவேசப்பட்டு சத்தியம் பண்ண போகிறார்கள், இதனாலே பாரத போர் வெடிக்கப் போகிறது, உலகத்திலே பேரழிவு நடக்கப் போகிறது என்று சொல்லியிருந்தால் தருமன் உட்கார்ந்திருக்க மாட்டான் அல்லவா? தருமனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்றான் இந்த ஜனமேஜயன். இப்பவும் வியாசர் சிரித்தார். அவன் அந்த கேள்வி எதையுமே அவர் பெருசாக எடுத்து சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா துரியோதனுக்கு இல்லை, தருமனுக்கு நான் சொல்லி இருந்தாலும் அவன் சூதாட உட்கார்ந்திருப்பான். இப்போ இவருக்கு கோபம் வந்து விட்டது. எப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, விளங்காத விஷயங்களிலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே இதுதான் பிரச்சனை. பல பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக கேள்வி கேட்பார்கள், அதற்கு பதில் சொல்ல நாம் உட்பட்டாலும் அவர்களுக்கு அது புரியாது. அதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ராக்கெட் அனுப்புறது எப்படி என்று அப்துல் கலாம் கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியும், எனக்கு புரியுமா? இவன் கேள்வி கேட்ட உடனே, இவர் இந்த பதிலை சொன்ன உடனே அவராலே சகிக்க முடியவில்லை. அவர் இவன் ஜனமேஜயன் என்ன சொன்னான், சுவாமி நீங்கள் விளையாடுகிறீர்கள், தருமனுக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் தருமன் கேட்டிருப்பான், அது சர்வ நிச்சயமான விஷயம், நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக நடக்காது என்கிறீர்கள் என்றான். இப்ப வியாசருக்கு கோபம் வந்துவிட்டது. வியாசர் சொன்னார், மகனே நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? இன்ன நடக்க போகிறது என்று தெரிந்தால் தடுக்கலாம் என்கிறாயா? நான் சொல்லுகிறேன், விதி என்று ஒன்று வந்துவிட்டால் அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லுகிறேன், நீ சொல்கிறாய் தடுக்கலாம் என்கிறாய், அப்படியானால் நடப்பது நடக்க போவது தெரிந்தால் தடுத்து விடலாமா? உனக்கு நடக்க போகிற ஒன்றை நான் சொல்லுகிறேன், உனக்கு நடக்க போகிற ஒன்றை சொல்லுகிறேன், முடிந்தால் நீ தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு வியாசர் சொன்னார், இன்றையிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் தடு என்று மறைந்து விட்டார். இவன் திகைத்து போனான். ஜனமேஜயன் எதிர்பார்க்கவில்லை, பிரம்மஹஸ்தி தோஷம் என்றால் பிராமணனை கொன்ற பாவம் கிடைக்கப் போகிறது, நீ முடிந்தால் தடு. இவர் திகைத்து போனான், இது என்னடா, இது புதுச்சோதனை ஆகிட்டே வியாசர் மறைந்து விட்டார் என்று உடனே அங்கே இருந்த பண்டிதர்களை அந்தனர்களை எல்லாம் கூட்டம் போட்டான். இப்படி சொல்லிவிட்டார், 10 நாள் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கும் என்று அதை எப்படியும் தடுக்க வேண்டும். தடுத்து விட்டு வியாசரை பார்த்து, பார்த்தீர்களா, தெரிந்து நான் தடுத்து விட்டேன், இப்படி பாரத போரை தடுத்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும், இதுதான் என் விருப்பம் என்றான். உடனே பண்டிதர்கள் எல்லாம் புஸ்தகங்கள் தட்டினார்கள், என்ன பண்ணலாம், இதை விதியை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தட்டி அவரவருக்கு முடிஞ்ச ஒரு வழியை சொன்னார்கள். ஒரு பெரிய யாகத்தை நடத்தினால் அந்த யாகத்தின் பயனாக இந்த விதியை தடுக்க முடியும். அவன் அரசன் அல்லவா, உடனே உத்தரவு போட்டான், பெரிய பந்தல் போட்டார்கள், பெரிய யாகசாலை, ஊரில் இருந்த அத்தனை அந்தனர்களையும் கூப்பிட்டார்கள், 10 யாகம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுறான், யார் தலைமை தாங்குவது என்றால் எல்லாரும் பயப்படுகிறார்கள், 10 கண் விழித்து யாகம் பண்ண முடியுமா? எல்லாரும் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அந்த ஊர்ல ஒரு தரித்திர பிராமணர் இருந்தார், அவர் விதி அப்படி. அவர் என்ன நினைத்தார், இதுல உட்கார்ந்து இதை செய்து கொடுத்தா அரசன் பெரிய பரிசு பொருள் தருவானே என்று அவர் சம்மதிச்சு வந்து விட்டார். வயதானவர், யாகம் ஆரம்பமாகிறது, பெரிய யாக குண்டம், நெய்கள் குடங்குடமாக நெய் வைத்திருக்கிறார்கள். இந்த கிழவனார் வந்து உட்கார்ந்தார், யாகம் தொடங்கிட்டு அரசனுக்கு காப்பு கட்டியாகிவிட்டது. அரசன் 10 முக்கியமானவர்களை கூப்பிட்டான், எனக்கு பக்கமே இருந்து கொள்ளுங்கள், பிராமணனை கொள்கிற பாவம் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள், பக்கத்தில் யாராவது பிராமணன் எனக்கு கிட்ட வர விட்டுறாதீர்கள், நானாக அப்படி இப்படி அசைஞ்சா கூட என்னை எழும்ப விடாதீர்கள், என்னை காவல் பண்ணி கொள்ளுங்கள் என்று 10 அனுமதி கொடுத்து உட்கார வச்சுட்டார். யாகம் தொடங்குகிறது, 1, 2, 3, 5, 7, 9 முடிந்து விட்டது. 10th இப்போ இவனுக்கு ரொம்ப படபடப்பு. யாருக்கு? ஜனமேஜயனுக்கு. இன்னும் 1 முடிஞ்சால் அதற்கு அப்புறம் நான் வியாசரை பார்த்து கேள்வி கேட்பேன், உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொண்டான். எல்லா பக்கத்திலே இருந்து பாதுகாவுடன் சொன்னா, இந்த 1 தான் நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், என்னை நல்லபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆயிட்டு, அந்த 1 23 முடிந்தது, என்ன 1 ராசா ரொம்ப உற்சாகமாக கவனமாக படை வீரர்கள் சொன்னா, இனித்தான் நீங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எல்லாரும் ரெடியா இருக்கிறார்கள். இப்போ 10 ராசாவுக்கு படப்படப்பு வருதோ இல்லையோ கேட்கிற நமக்கு வர வேண்டாமா?
இப்போ 10 நிமிஷம் ரொம்ப அவதானமாக இருந்தார்கள் எல்லாரும். இன்னும் 1 நிமிஷம் சரியாக 10 நாள் முடிய போகிறது. 1 நிமிடம் 60 வினாடிகள் இருக்கிறது. அற்ப நேரம் பார்த்து முருகா இந்த பிரச்சனை முடிந்ததே வியாசரை கேள்வி கேட்கிறனே என்று நினைத்து கொண்டு இந்த ஜனமேஜயன் நிமிர்ந்து பார்த்தான். அந்த பிராமணரை, இந்த தலைமை தாங்கி பண்ணுற பிராமணரை பார்த்தான். 10 நாள் கண் விழித்து அந்த யாகம் செய்த காரணத்தினாலே அந்த அந்த அந்தனருடைய கண் மெல்ல இப்படி தூங்குகிறது, கண் மெல்ல தூங்குகிறது. இதை பார்த்து விட்டான் ஜனமேஜயன். ஐயோ, கடைசி 1 நிமிஷம் இருக்கிறதே, இந்த நேரம் கண் தூங்கி இவர் மந்திரங்களை தப்பாக சொன்னால் என்னாக போறதோ என்று நினைத்தான். இவரை எழுப்ப வேணும் என்று நினைத்தான். காப்பு கட்டிய யாகம் பண்ணுகிறவரை தொட்டு எழுப்பக்கூடாது, தீட்டாகிவிடும். ஆகவே என்ன பண்ணலாம் என்று சுத்தி பார்த்தான். பக்கத்திலே ஒரு தர்ப்பை புல் இருந்தது, இதை வச்சு இவரை எழுப்பலாம் என்று நினைத்து இன்னும் 5 வினாடி இருக்கிறது. இந்த தர்ப்ப புல்லே எடுத்தான். எடுத்து அந்த பிராமணர்ல தொட்டா அவர் விழிச்சிருவார் என்று நினைச்சு இன்னும் 1 வினாடி இருக்கிறது. அந்த தர்ப்ப புல்லாலே அவர் முதுகில தொட்டான். தொட்டதுதான் தாமதம், அந்த பிராமணர் ஐயோ என்று எழும்பினார், நேரா முன்னாலே குதித்தார், ஓமகுண்டத்தில் விழுந்தார், எரிஞ்சு போனார். 1 வினாடி ஐயோ என்றார், எழும்பினார், கத்தினார், விழுந்தார், எரிஞ்சு போனார். ஜனமேஜயன் திகைத்து போனான். அப்படியே கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்திருக்கிறார். வியாசர் வந்தார். அப்பா, விதியை தடுத்தாயா என்று கேட்டார். ஜனமேஜயன் ஒத்துக்கொண்டான். சுவாமி, நீங்கள் சொல்லுகிறதை ஒத்துக்கொண்டேன், விதியை வெல்ல முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன பொழுது நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, இப்பொழுது என் மனம் அதை பூரணமாக ஒத்துக்கொள்கிறது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம். திருப்பியும் சந்தேகமாப்பா? என்ன சந்தேகம்? இல்லை, நான் ஒன்றும் பண்ணவில்லை. அந்த பிராமணர் தூங்குகிறார் என்பதற்காக தர்ப்பை புல்லாலே அவரை தொட்டேன். அவர் திடீரென்று பதற்றத்தோடு எழுந்தார், ஐயோ என்று கத்தினார், நெருப்புக்குள்ளே குதிச்சுட்டார், என்ன நடந்தது என்று தெரியவில்லையே, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு போங்கள் என்றார். விதியை நான் புரிஞ்சு விட்டேன், அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். வியாசர் சொன்னார், இந்த 10 நாள் முழிச்சு யாகம் பண்ணின காரணத்தினாலே அந்த வயதான பிராமணருக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த 1 வினாடி தூங்கினார். அந்த 1 வினாடி தூக்கத்திலே அவருக்கு தூக்கத்திலே ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே அந்த பிராமணர் நடுக்காட்டிலே நிற்கிறார். திடீரென்று சத்தம், எல்லாம் கனவிலே. திடீரென்று சத்தம், திரும்பி பார்த்தால் ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருகிறது. சிங்கத்திடமிருந்து தப்ப வேணும் என்று இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது, இவர் ஓடுகிறார், சிங்கம் துரத்துகிறது, எல்லாம் கனவிலே. அப்படியே சிங்கம் கிட்ட கிட்டக்கையா வந்து இவர் முதுகில் அடிக்க கையோங்கிற நேரத்தில் தான்ப்பா நீ அந்த தர்ப்ப புல்லால தொட்ட. பிராமணருக்கு கனவும் நனவும் கலந்து போச்சு. நீ தொட்ட உடனே சிங்கம் முதுகில் கீறுறதா நினைச்சு எழும்பி ஐயோன்று முன்ன குதிச்சுட்டார், இறந்து போய்விட்டார். இந்த கதையை பாரதத்திலே பதிவு செய்கிறார்கள். இந்த பிரம்மஸ்ரீ தோக்கம் தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்வதென்று வியாசரிடம் கேட்கிறான் ஜனமேஜயன். பாரத கதை கேட்டால் இந்த பிரம்மஸ்ரீ தோஷம் நீங்கும், அதனாலே கதை கேள் என்று சொல்லி வைசம்பாயினர் என்கின்ற தன் மாணவரை வைத்து பாரத கதையை சொல்ல சொன்னார் என்பது பாரத கதையின் தொடக்கம். பாரத கதை சொல்வதல்ல என் நோக்கம், விதியை சொல்வது என் நோக்கம். இதுதான் விதியினுடைய கொடுமை. ராமாயணமும் இந்த கதையை பதிவு செய்கிறது, இந்த எண்ணத்தை பதிவு செய்கிறது. ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் முடிவு செய்கிறான். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் முடிவு செய்கிறான். ஒரு இரவிலே முடிவு செய்கிறான். ரொம்ப நாள் யோசிச்சு போட்ட திட்டம் இல்லை. இன்றைக்கு வழக்காடுமன்றம் பட்டிமண்டபத்திலே பேசுகிறவர்கள் அதையெல்லாம் தப்பு தப்பா பேசுகிறார்கள். அவன் என்ன முடிவு செய்தான்? அது கம்பர் சொல்கிறார், அந்த பாடலை பின்னாலே பிச்சேர்க்கையிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். கண்ணாடியிலே போய் பார்க்கிறான் இவன். ஒரு நரை இந்த கன்னத்திலே வந்திருந்தது. அதை பார்த்த உடனே இவன் நினைத்தான், எப்பவும் முக்கியமான செய்தி யாருக்காவது சொல்வதானால் நாங்கள் எப்படி போய் சொல்லுவோம்? காதுக்கு பக்கத்திலே போய் சொல்லுவோம். பெரும்பாலும் நரை இந்த காதுக்கு பக்கத்திலே தான் முதல் ஆரம்பமாகும். இந்த நரைமயிரை பார்த்தோன்னே தசரதன் நினைத்தான், இந்த நரைமயிர் எனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறது. என்ன செய்தி?
மன்னனே அவனியை மகனுக்கீந்தினி பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ணமூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். இந்த மயத்துக்கு இந்த நரைத்த மயிர் என்ன சொல்லிட்டான், இனி போதும், இது நாள் வரை ஆண்டாயல்லவா, போதும், பிள்ளைக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு காட்டுக்கு போ. தசரதன் நினைத்தான், அந்த நிமிடமே அந்த கட்டளையை ஏற்க வேண்டும் என்று நினைத்தான். உங்களில் கூட பல பேர் நினைப்பீர்கள், சரி ஒரு 10 நாள் போய் ஆறுதலாக ஒரு கூட்டம் போட்டு முடிவு செய்யக்கூடாதா என்றால், தர்ம காரியங்கள் நெஞ்சிலே வருகிற பொழுது உடனே செய்துவிட வேண்டும். நாளை என்று வைத்தால் கூட அந்த மனம் மாறிவிடும். அதனால் இரவோடு இரவாக கூட்டம் போட்டு ஆட்சியை ராமனுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் அவன் முடிவு சிதறுகிறது, அன்றிரவே சிதறுகிறது. கையை வரங்கேட்டு ஆட்சி ராமனுக்கு இல்லை, அவன் காட்டுக்கு போக வேணும் என்கிறான். நல்லா நினைச்சு பாருங்க, சும்மா இருந்த ராமனை கூப்பிட்டு இரவோடு இரவாக நீ நாளைக்கு அரசன் சக்கரவர்த்தி என்கிறான் தசரதன். அதே தசரதன் ஒரு 2-3 மணித்தியால இடைவேளையிலே நீ அரசன் இல்லை என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை, கைகையினுடைய விரத்தினாலே அது ஏற்கனவே இருந்த நிலைதான். இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா, அரசன் சும்மா இருந்தவன் அரசன் ஆக்கிவிட்டு அன்றிரவே நீ இந்த ஊர்லையும் இருக்க முடியாது, காட்டுக்கு போ, இதுதான் விதி. இந்த விதியை ராமன் வசிட்டரிடம் படித்தவன் நன்றாக உணர்ந்து கொண்டான். எதுவும் பேசவில்லை, அந்த கதை உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போய்விட்டான், காட்டுக்கு போக தலைப்படுகிறான். அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் இருந்து லட்சுமணன் கொதிக்கிறான். அண்ணனுக்கு ஆட்சி என்று சொல்லிவிட்டு எப்படி கொடுக்காமல் போகலாம், யார் இதை தடுத்தாலும் அண்ணனுடைய முடிசூட்டு விழாவை நடத்துவேன் என்று கொதிக்கிறான். அப்ப இது கேள்விப்பட்டுட்டு ராமன் வருகிறான் லட்சுமணனிடம், வந்து சொல்லுகிறான், பைத்தியக்காரா, இதற்கேன் போய் கொதிக்கிறாய். ரொம்ப நிதானமாக ராமன் பேசுகிறான், அவனுக்குத்தான் முடிசூட்டு விழா இல்லாமல் போகிறது, அவன் நிதானமாக இருக்கிறான், லட்சுமணன் கொதிக்கிறான். என்ன சொன்னான் லட்சுமணன் பார்த்து, லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்கிறான், நதியின் பிழை அன்று நரும்புலனின்மை. பைத்தியக்காரா, நதியிலே நீர் வராவிட்டால் யாராவது நதியை கோவிப்பார்களா, மேகம் மழை பெய்யவில்லை, நதியிலே நீர் வரவில்லை, நதியோடு கோவித்தால் அது அறிவீனம் அல்லவா. பதியின் பிழை என்று பயந்து நமை துறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அனைத்தும் விதியின் பிழை மைந்தா இதற்கு எண்கொள் வெகுண்டதென்றான். எல்லாம் நம்ம விதி காரணமிடா. இங்க பாருங்க, இதிகாசங்கள் எல்லாம் இந்த கொள்கையை வந்து தொட்டு காட்டுகிறது, எல்லாம் விதிதான் காரணம், விதியினாலே இது நடக்கிறது என்பது கூடவா உன்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ லட்சுமணன் என்ன செய்தான், இந்த ஜனமேஜயன் மாதிரியே பேசினான். என்ன சொன்னான், ராமா விதி விதி என்று ஒன்று பேசாதே, இப்ப என்ன சொல்லுகிறே, விதியின் காரணமாக இது நடந்தது என்கிறாய் அல்லவா, நான் ஒன்று செய்கிறேன், இந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். எப்பவுமே இளமை துடிப்போடு இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சு இது. எவ்வளவுதான் நாங்கள் விதி கொள்கையை சொன்னாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், போங்க பைத்தியக்காரர்கள் போல பேசாதீர்கள், விதியா, விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன். இதையே லட்சுமணன் சொன்னான், விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி. அதுக்கு பிறகு ராமன் அவனை பேசி நிதானப்படுத்துகிறான். அந்த கதை இருக்கட்டும், கிட்டத்தட்ட 11-12 முடிகிறது. காட்டுக்கு போய்விட்டார்கள், காட்டிலே போய் அடிபட்டு லட்சுமணன் விதியை உணர்கிறான். எப்போ நான் சொல்றேன் பாருங்க, இவன் விதிக்கு என் விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்று லட்சுமணன் பேசுகிற பொழுது நன்றாக நினைத்து பாருங்கள், அரண்மனையிலே அப்பாவினுடைய செல்வத்திலே நிதானமாக நின்று சாப்பிட்டு கொண்டிருந்த காலம். இந்த வயசு பிள்ளைகள் தான் விதியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அப்பா வாங்கி கொடுப்பார், அம்மா உணவு கொடுப்பால், கவலையே வராது, அவனுக்கு விதியாவது ஒன்றாவது. எப்ப அவன் காலிலே அவன் நிக்க வேண்டி வருகிறதோ, மனைவியை பிரசவ வாட்டில் அனுப்பிட்டு வெளியில இருக்கிற பொழுது டாக்டர் ஏதோ ஒன்றுதான் தப்பும் என்று சொன்ன உடனே விதி நம்பிக்கை வந்துவிடும். இப்போ லட்சுமணன் விதியை நம்பிக்கை இல்லை என்று சொன்னான்டவா, 14 ஆண்டுகள் காட்டிலே போய் அடிபடுகிறான். இந்த விதியினுடைய நுட்பம் சொல்லுகிறேன் பாருங்கள், மாயமான் வருகிறது, நான் அங்கங்க தொட்டுக்கொண்டு போகிறேன். எல்லாம் 60, 65, 68 வருஷம் கேட்டவர்களுக்கு நான் கதை சொல்ல தேவையில்லை. மாரிசன் மாயமானாக வருகிறான், வந்தவுடனே ராமன் அதற்கு பின்னாலே போகிறான், லட்சுமணன் தடுக்கிறான், அறிவுக்கு தெரிகிறது இது இங்கே ஒரு தவறு நிகழ்கிறது என்று நினைக்கிறது, தடுக்கிறான், அண்ணா நீ போகாதே,
இது மாயமான் போல் தெரிகிறது. உடலெல்லாம் தங்கம் வைரம் மணி முத்து, இது சாதாரணமான இல்லை மாயமான், இது யாரோ அரக்கருடைய சதி செயல், நீ போகாதே என்கிறார். சீதை என்ன செய்கிறாள்? உடனே ராமனை பார்த்து, அப்படியானால் நீ அதை எனக்கு பிடித்து தர மாட்டாயா என்கிறாள். இதுவரை சீதை வாய்விட்டு ராமனிடம் எனக்கு இது வேண்டும் என்று ஒன்றையும் கேட்டவள் இல்லை. அப்படி இருந்தாதான் எப்பயாவது கேட்டா ஒன்று வாங்கி கொடுக்க வேணும் என்று கணவனுக்கு நினைப்பு வந்திருக்கும். இன்றைய பெண்கள் போல் சீதை இருந்திருந்தால் அதோடு இது என்று ராமன் விட்டிருப்பான்.